மக்கள் எல்லாரும் சுட்டறிக்க போகும் வெயில் காலத்துக்கு தயாராகி வரும் வழக்கம் போலவே வெயில் காலத்துல கிடைக்கும் பல வகைகளுக்கான எதிர்பார்ப்பும் இப்போதே நம்ம கிட்ட அதிகரிக்க துவங்கிட்டு இந்த வகையில வெயில் காலத்துல மட்டுமே கிடைக்கும் தர்பூசணி பழத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதிக அளவு நீர் சத்துடனும் மிகுந்த சுவையுடனும் இருக்கும் தர்பூசணி நம்ம உடல போதுமான அளவு நீர் சத்துடன் வைத்திருக்க உதவுது மேலும் உடலுக்கு குளிர்ச்சியும் அளிப்பதால எங்கேயோ வெளியிடங்களுக்கு செல்லும் போது முடிந்த அளவு தர்பூசணி பழத்தை சாப்பிடுவது நல்லது அதே சமயத்துல தர்பூசணிய நாம அளவுக்கு அதிகமா சாப்பிட கூடாது தர்பூசணிய காலை உணவின் போதோ அல்லது காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடைப்பட்ட வேலையிலயோ சாப்பிடலாம் இதை தவிர மாலை நேரங்கள்ல தர்பூசணி பழத்தை நாம சாப்பிடலாம் ஆனா இரவு நேரங்கள்ல தர்பூசணி சாப்பிடுவதை முற்றிலுமா தவிர்க்கணுமா ஏன்னா சில நேரங்கள்ல வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு சரி தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பாப்போமா தர்போசணியில விட்டமின் சி அதிக அளவு நிறைந்திருக்கு நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் முக்கியமான இந்த ஊட்டச்சத்தை அதிகம் கொண்டுள்ளதால தர்பூசணி உட்கொள்வதன் மூலமா நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள முடியும் இதை தவிர நம் முடி மற்றும் சருமத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விட்டமின் பி மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவையும் இதுல அதிகமா அடங்கியிருக்கு தர்பூசணி அதிக இனிப்பு சுவையோடு இருப்பதால் அதுல அதிக சர்க்கரை நிறைந்திருக்கு அப்படின்னு மக்களோட நம்பிக்கையா இருக்கு ஆனா உண்மையிலேயே ஆய்வுகளின் அடிப்படையில ஒரு முழு தர்பூசணியில ஆறு புள்ளி இரண்டு கிராமிலிருந்து அதிகபட்சமா நூறு கிராம் வரையிலான சர்க்கரையே நிறைந்திருக்குதா தெரிய வந்திருக்கு தர்பூசணியில அதிக அளவு நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கு இதன் காரணமா உணவு உண்ட பின்பு மிக விரைவில் மீண்டும் பசி எடுப்பதை இது தடுக்குது நீங்க சிறிதளவு தர்பூசணியை நொறுக்கு தீனியா எடுத்துக்கொண்டாலும் அது நீண்ட நேரத்திற்கு பசி இல்லாம நம்மள வைத்திருக்கோம் இதை தவிர தர்பூசணியில கலோரிகள் மிக குறைவா இருப்பதால உடல் எடைய கூடுவதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அதுக்கு பதிலா தர்பூசணி உட்கொள்வதால கிடைக்கும் கலோரிகளை விட நமது உடல் அந்த தர்பூசணி செரிமானம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் கலோரிகள் அதிகமாக இருப்பதால் இது உடல் எடையை குறைக்க உதவி செய்து தர்போஷியில உள்ள லைகோபின் என்பது நமது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இது ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்து நமது உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவுதான் மேலும் தர்பூசணியில உள்ள அமினோ அமிலம் நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செய்து இரத்த அழுத்தம் அதிகரிப்பதையும் தடுக்குது இதன் காரணமா தர்பூசணிய போதுமான அளவு எடுத்துக் கொள்ளும் போது வயதானவர்களுக்கு உண்டாகும் பார்வை குறைபாடும் இதனால தடைபடுது தர்பூசணியில அதிகமா நிறைந்துள்ள விட்டமின் சி நமது ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் ஈறுகளில் உண்டாகும் பாக்டீரியா தொற்றுகளில இருந்து பாதுகாப்பும் தருது தர்பூசணி உட்கொள்வதால் பற்கள் பளிச்சினை இருக்க உதவுவதோடு மட்டுமல்லாம உதடுகள் வறண்டு போவதையும் தடுக்குது இப்படி அதிக நீர் சத்துள்ள தர்பூசணி பழத்தை உண்டு கோடைக்கால வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக்கொள்வோம் கொள்வோம்